முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதுழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஏராளமான பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு மகேஷையர் சொல்லிட்டு இருக்கார். இன்றைக்கி எனக்கு என்ன சொல்ல போகிறார், ஆன்மீக தகவல் என்ன, தெய்வீக வழிபாட்டுக்கு இது துணை நிற்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னங்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குது. சரி, இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 1/11/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இன்றைய திதி அஷ்டமி. காலை 8:52 வரை பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய நாள். குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் நவகிரகத்தில் குரு பகவானுக்கு தீபமேற்றி வழிபடுறதுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கும் விசேஷமான நன்னாள். அது மட்டும் இல்லாத இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கார்த்தால 8:32 வரைக்கும் அஷ்டமி இருந்துட்டுருக்கு. அஷ்டமி அன்னைக்கு துர்காம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, நேற்று விட்டு போனவா இன்றைய தினத்தில் வேண்டிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நிறைய உழைப்பு விடாது உழைக்கிறது. யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும், நம்மளால் முடிஞ்ச உழைப்பை முதன்மையாக கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச செயல்பாடுகளை சிறிவர செய்யணும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் முடிந்த வரைக்கும் உழைச்சி என் குடும்பத்தையும் குழந்தைகளையும் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முடிவை எடுத்து ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களை சார்ந்திருக்கும். நிச்சயமாக அதை ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டுருக்கும். இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக உங்களுக்கு இருந்துட்டுருக்கு. எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய சாதனை பிறக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறானதாக இருந்துட்டுருக்கும். சில நேரம் யோசிக்காமல் எதையாவது பேசுறது, யோசிக்காமல் ஏதாவது செயல்கள் செய்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு காரியத்தை பண்ணால் நிச்சயம் வெற்றிகரமாக இருக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டுருக்கும். வீட்டில் ஏதேனும் பெண்கள் வேலை செய்யும் பொழுது ஒன்று எடுத்து வைக்கணும், ஒரு சுடுதண்ணி எண்ணெயோ எடுத்து வைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு புதிய தொழில் நல்ல முன்னேற்றத்தை தரும். சின்ன சின்ன விஷயங்கள் டென்ஷன் ஆகக்கூடியதாக இருந்துருக்கும். பரணி நட்சத்திரத்தில் இருந்துருக்கிறவா எதையும் சாதிக்கக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருந்துருப்பா. தொழில் முறைகளில் நல்ல வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. மேலும் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு உபயோகரமாக பிறருக்கு உபயோகரமாக ஏதேனும் காரியத்தை பண்ணக்கூடிய அற்புதமான நாள். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் எதையும் ஜெயிக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ஆர்வமாக உற்சாகமாக எல்லா காரியத்தையும் எடுத்து எடுத்து பண்ணுவேன். உங்களால் முடிஞ்ச நல்லது தான் 4 பேருக்கு எடுத்து பண்ணுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தடங்கள் எல்லாம் இருந்தாலும் தடங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லது பண்ணுவேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். செல்ஃபோன் மெக்கானிக்கல் கற்றுக்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மெக்கானிக்கல் பற்றி கற்றுக்கிறது, தொழில் முறைகள் எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நம்ம படித்ததை விட அனுபவ பாடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறது கூட தான் இருக்கும். லெக்சரராக பணிபுரிஞ்சுட்டுருப்பா, டியூஷன் சென்டர் வச்சுருக்கா, எஜுகேஷனுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சிருவா, கம்யூனிகேஷனில் வேலை செஞ்சிருவா, கேமரா சம்மந்தமான வேலைகளில் இருந்துருக்குறா, கலைத்துறையில் இருக்கிறவா, ஒளிபரப்பாளராக இருக்கிறவா, இவளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்ல எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். திருமணம், ரொம்ப நாள திருமண தடைகள் இருந்தவாளுக்கு திருமண காரியங்கள் வெற்றியாகும். அன்பானவர்களையும் பிரியமானவர்களையும் சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு.
மிதுன ராசி என்பர்களே, எதையும் சாந்தமா உட்கார்ந்து யோசிச்சு 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 முடிவெடுப்பில், அப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இத்தனை நாள் பிறருக்கு சாதகமா இருந்தாலும் இனிமே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. வேலை வாய்ப்பு முன்னேற்றத்தை தரும், குடும்ப சூழ்நிலை மாற்றத்தை தரும், இடமாற்றம் வெற்றியை தரும், தொழில் முறைகளில் லாபத்தை தரும், குழந்தைகளுக்கு படிப்பு முன்னேற்றத்தை தரும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பேச்சு போட்டி, அதே போன்று பார்த்தீங்கன்னா டான்ஸு பாட்டு இது சார்ந்த விஷயங்கள்ல இருந்துருக்கிறவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக நான் வந்து வீட்டை விட்டு தள்ளியே இருந்துட்டேன், இனிமே எனக்கு ஒற்றுமையாக இருக்கணும், இதுக்கு ஏதேனும் வழி இருந்துருக்கா, இனிமேற்பட்ட காலகட்டம் நிச்சயம் கூடி வரத்துக்கு உண்டானதாக இருந்துருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி பொற்காலமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடும் சிவ வழிபாடும் மகத்துவமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நிறைய சிரமத்தையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருப்பினும் சின்ன சின்ன இதுக்கு நம்ம வந்து டென்ஷன் ஆகக்கூடியதாக இருந்துருக்கோம் காலை வேலைகளில். அதுக்கப்புறம் சாதாரணமாக எப்பவும் போல இருந்துருப்போம். ஒருத்தர் நம்மளை பற்றி பேசுகிறா அப்படின்னு சொன்னால் அவள் பேசத்தான் செய்வா, இத்தனை நாள் பேசின்னு இருப்பா, இத்தனை நாள் காதில் கேட்கல, இன்றைக்கி நம்மளை பற்றி பேசும்போது அது வந்து காதில் கேட்குது. அதனால் மனதளவில் என்னடா அது நம்ம இவ்வளோ நல்லது செஞ்சாலும் நம்மளை பற்றி பேசலாலேங்கிற எண்ணங்கள் மனசளவுகள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல நம்ம முன்னேறத்துக்கு உண்டான தடங்கள்கள் நிறையா கொடுத்துட்டுருப்போம். முன்னேறோம், நம்ம அடுத்த நிலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அடடா இவன் எப்படா அடுத்த நிலைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களில் நம்ம காலை பிடிச்ச வழிப்பா. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசுன்னு தனிப்பட்ட முறையில் இருக்குது. ஆக நீங்கள் முயற்சியை மட்டும் எடுத்தால் போதும், நிச்சயம் பலன்கள் உங்களை தேடி வரும். மதியத்துக்கு மேலே நல்ல நல்ல செய்திகள்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு படிப்புகள் கூடி வரும். குழந்தையுடைய திருமணத்தை பற்றி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன். பணம் இல்லையே சார், பணத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேனே அப்படின்னு கஷ்டப்பட்டவாளுக்கு கூட யாராவதோட உதவிகள் நிச்சயம் வந்து சேரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான அற்புதமான வழிபாடு விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில நேரங்கள் நம்ம நினைச்ச காரியமெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருது அப்படின்னா பெரும் சந்தோஷத்துல இருப்போம். சில நேரங்கள் ஒரு காரியம் நடக்கலைன்னா நம்ம வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருப்போம். ஸோ அந்த வருத்தமும் சக்சஸும் இந்த ரெண்டுமே பார்த்துட்டேன்னா நடுநிலையா இருக்கக்கூடிய மனோபாவத்தில் இன்றைய தினத்தில் இருப்பேன். நிறைய விஷயத்தை பற்றி யோசிப்பேன். இனிமே என்ன பண்றது, நம்ம சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, குழந்தைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய எதிர்காலத்துக்காக என்ன பண்ணணும், நம்ம ஃபியூச்சர் இதுதானா, இனிமே நம்ம தொழில் இதுதானா, வேற ஏதேனும் தொழில்கள் பண்றதா, நிறைய ஐடியாஸ் இருந்தாலும் சில குழப்பங்கள் இருக்கு. இது போன்று பல்வேறு விதமான யோசனைகள் மனசுல இருந்துட்டு இருக்கும். இதை தேர்ந்தெடுத்து பெரியவங்க கிட்டேயோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெல்விஷர்கிட்டயோ கேட்டுண்டு அதுக்கு தகுந்தாப்புல முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களுக்கு மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள் தூர பிரயாணங்கள் இருக்கும், சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றமும் சின்ன பிரயாணங்களும் உண்டு. வியாபாரத்து ரீதியாக போகிறவாளுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டாக இருக்கும். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு எடுத்த காரியங்கள் லாபகரமாக முடியறதுக்கு உண்டானதாகவும் சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உண்டானதாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சில வைராக்கியமான குணம், இந்த வைராக்கியமான குணத்தை உங்களுக்கு நிச்சயம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம ஜெயிச்சே ஆகணும். குழந்தைகள் பார்த்துட்டுனா இந்த எக்ஸாமில் நான் வந்து படித்து நான் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு எத்தனை குழந்தைகள் இருக்கும். அதனால் நான் ஜெயிச்சே ஆகணும். இந்த காலகட்டத்தை தவற விட்டுட்டா நம்ம என்றைக்கும் ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் ரொம்ப அழுத்தமாக இன்றைய தினத்தில் பட்டுரும். அந்த எண்ணத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நண்பர்கள் வகையில் சில புதிய முயற்சிகளுக்கு உதவிகள் இன்றைய தினத்தில் உண்டு. யாரெல்லாம் உங்களை பார்த்து பழிக்கிறாளோ அவெல்லாம் மூக்களை விரல வைக்கிற அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும். கேட்டரிங் சம்பந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், லாட்ஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பிஸ்னஸ் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல பெயர்கள் உண்டாகி கொடுக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு தெய்வீக பக்தி துணை நிற்கும். தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் என்றுமே இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு.
துலாராசி என்பர்களே, தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும், கொஞ்சம் ஓய்வு நமக்கு யதார்த்தமாக தேவை. பிறருக்காக ஓடி 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 வேலை செஞ்சு வேலைக்கு போயிட்டோம். தொழிலுக்காக செஞ்சு 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 தொழில் முன்னேற்று வச்சாச்சு, பரவாயில்லையா இருக்கு. கொஞ்ச நேரமாவது ஓய்வு வேணும். சில நேரங்கள் உடம்பு முடியலை, அப்பவும் வேலை செய்வாளான்னு இல்லை, ஓய்வு எடுத்து தான் ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவோம். அந்த மாதிரி ஓய்வு எடுத்துட்டு பண்ணுறதுனால தப்பே கிடையாது. ரொம்ப நம்ம வேகமாக இருக்கும்பொழுது பல காரியங்களை சாதிச்சிட்டோம். அதனால் இப்போ ஓய்வு எடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்து பண்ணுவேன், நிச்சயம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு மேல் படிப்பில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைய தினத்தில் அவசரப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்கிறத விட நிதானமாக செயல்படுறது நல்ல விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9. நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு துலாராசி என்பர்களுக்கு. விருச்சிகராசி என்பர்கள், நிறைய விஷயத்துல நிறைய மறதிகள் அப்படிங்கிறது இருக்கும். சில விஷயத்தை எங்கேயாவது மறந்து போய் அந்த காரியத்தை வைக்கிறதுனா வேலைகள் தனக்கு நிறைய இருக்க 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 மறதிங்கிறது யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி மறதிகள் அப்படிங்கிறது யதார்த்தமா இருக்கும். அதனால ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயாவது கொண்டு போகிறதோ இல்லை சாவி எங்கேயாவது வச்சுக்கிறதும் ரொம்ப சற்று கவனமாக இருந்துட்டு இருக்கணும். எடுத்த காரியம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்கு தெய்வீக அனுகிரகம் உங்களுக்கு துணை நிற்கிறதா இருக்கும். மேல் படிப்பு விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டம் போட்டு இனிமேல் இப்படி தான் இருக்கணும், என் குழந்தைகளுக்காக, கணவருக்காக, கணவர் மனைவிக்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் திட்டம் போட்டு செயல்படுவேன். பிஸ்னஸில் சில சில மாற்றங்கள் படி, அதே சமயத்தில் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற முயற்சிகள் ஈடுபடுவே நல்ல லாபகரமாக இருந்துட்டு இருக்கும். அன்றாட தினம் தினம் பிரச்சனையை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். குடும்பத்தில் இப்படி இருந்துட்டு இருக்க இதுக்கு என்ன மாற்றம் பண்ணுவோங்கிற வழிபாடு முறைகள்லாம் நீங்கள் கடைபிடிப்பில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளும் கூடி வரும். சில நேரங்கள் வாக்குவாதம் இருந்த பிரச்சனை தீராத பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5. நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்கு அநேக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, நிறைய நம்பி நம்பி சில காரியங்களை பண்றங்காட்டி சில நேரங்களில் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். யாரையும் நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வாளுக்கு சரியா பண்ணுவாளா இல்லையா, இந்த ஜாதகம் நம்மளுக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, இப்படி பல விஷயங்களை யோசிச்சுட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆஹா இவா ஃபேமிலி இப்படி இருந்துட்டு இருக்கு, இந்த பிரச்சனைகள் இப்படி இருக்கு, இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில பேச்சு விஷயங்கள்லாம் சரிப்படலையே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பல விதமான யோசனைகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். ஸோ தொழில் பற்றி, குடும்பம் பற்றி, யதார்த்த விஷயங்கள், சகோதர சகோதரிகள் பற்றி, குடும்பத்தோடைய சூழ்நிலைகள், இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது எப்படி சால்வ் பண்ணுறது, இது போன்ற பல எண்ணங்கள் மனசில் ஓடின்னு இருக்கும். அதே சமயத்தில் நேர காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நீங்கள் அடுத்தடுத்து செய்யும் பொழுது தனுராசி நேயர்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவா, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கும், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, நல்ல முன்னேற்றங்கள் தரும் இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2. நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், முருகப்பெருமான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள், நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறது யாரையாட்டியா பேசுறது பழகிறது, ஒரு விஷயத்துக்கு முன்னாடி செயல்படுறதுக்கு முன்னாடி சற்று யோசிச்சு பண்ணால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள், சிறு பிரயாணங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அவசியமான பிரயாணங்கள், அதுவும் ரொம்ப அவசியமான பிரயாணங்கள் மட்டும் மேற்கொள்றது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருவேளை சில விஷயங்கள் நீங்கள் நல்லது பண்ணால் கூட மற்றவாளுக்கு எதிர்மறையாக தெரியக்கூடியதாக இருக்கும். அதனால இறைவனுடைய நாமத்தையும், மகேஸ்வரரை வழிபடுறவா, சிவபெருமானை வழிபடுறவா, நமசிவாய நாமத்தையும், மகாவிஷ்ணுவை வழிபடுறவா, மகாவிஷ்ணுடைய நாராயண நாமத்தையும், முருகப்பெருமானை வழிபடுறவா, முருகா 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 என்ற நாமத்தையும், அம்பாளை வழிபடுறவா, அம்பாளுக்கு உண்டான நாமத்தையும் சொல்லிட்டு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு வியாபாரத்தில் அனுகூல்யம், நினைச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு சற்று கவனம் என்பது தேவை. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1. நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சிவ வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, எல்லா காரியங்களும் ரொம்ப சூக்ஷமமாக பண்ணுறீங்க. சில நேரங்கள் கோபித்துக் கொள்றதுனால சில பிரச்சனைகள் யதார்த்தமாக நடக்கும்.
கோபம் யதார்த்தமானது. இருந்தாலும் அவ என்ன விஷயத்துக்காக சொல்ல வரான்றதுக்கு முன்னாடியே கோபித்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஜயங்கள்ல அது உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும், சில நேரங்கள்ல அது கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுக்கும். அதனால நிதானமா யோசிச்சு செயல்படும் போது நல்ல பலன்கள் உண்டாகி கொடுக்கும். இன்றைய தினத்துல வீடு இடம் பொருள் மாற்றத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு உண்டானதாக இருந்திருக்கும். மேலும் எங்கேயா இடம் வாங்கி வீடு கட்டலாமா, எதையும் சேமித்து வைக்கலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஏதேனும் வழி இருக்கா போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து பண்ணுவேன். நல்ல பலன்கள் தேடி வர்றதுக்கு இறைவனுடைய அனுகிரகங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துல கும்பராசி என்பவர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உண்டான எல்லா நல்ல காரியங்களும் நல்லா பண்ணுவேன். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெட்டு தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளா இருக்கும். சில நேரங்கள் பிரயாண அலைச்சல்கள் இருக்கும், பிரயாணத்தின் மூலமான வெற்றிகள் இருக்கும். ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள் மனசுல எடுத்து வச்சுட்டு இருக்கிறது, ஆஃபீஸ் ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, அதை எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. முயற்சிகள் வெற்றியை தரும், நல்ல பலன்களை தரும். ஆன்மீக ரீதியாக யோகா தியான கலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு முன்னேற்றம், பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் மாற்றம், சொந்த இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. ரொம்ப நாளாக இருந்த இட பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாம் விடுபடக்கூடியதாக இருக்கும். தாய் தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை பார்த்துன்னு சொன்னால், சார் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் தான் நாங்கள் சொல்லின்னு இருக்கோம், ரொம்ப சௌபாகியமாக சந்தோஷமாக இருந்துன்னு இருக்கோம். கோவையில் ஒரு அம்மா வந்து பார்க்கும்போது தினம் 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 நீங்கள் சொன்ன மகாலட்சுமி பூஜையை பண்ணி இப்போ எங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குது, இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்கிறதுக்கு உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொரு பூஜையாக நான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொன்னால் நீ என்ன இதை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கேன்னு சொன்னால், இன்றைக்கி அவங்களும் சேர்ந்து உட்காந்து உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறா சார் அப்படின்னு சொன்னால், மற்றற்ற மகிழ்ச்சின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில், அதாவது இந்த உலகத்தில் தாயாக இருந்து கருணை காண்பிக்கக்கூடியவள் அம்பாள். இந்த அம்பாள் தினம் தினம் நிறையா பேர் பூஜை பண்ணிகிட்டு இருப்பா, வார வார வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயின்னு இருப்பா. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஞானஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை ஒவ்வொருத்தரும் மனசில் நினச்சி வேண்டின்னு இருப்பா. அம்பாள் தான் ஞானஸ்வரூபிணின்னு சொல்லுவா. நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோமோ அந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவள் அம்பிகை தான். அப்பேற்பட்ட அந்த அம்பியை ஸ்துதி பாடக்கூடிய பல மந்திரங்கள், பல ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமானது. அந்த ஞானத்தை அருளக்கூடியவர், அதாவது குழந்தை நன்னா படிக்கணும், குழந்தைகளுக்கு நன்னா படிப்பு வரணும், பெரியவர்களுக்கு நல்ல ஞானம் வரணும், ஞான வைராக்கியம் பெருகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். தினந்தினம் கார்த்தால எந்திரிச்சு 5-6 இந்த மந்திரத்தை 54 தொடர்ந்து எத்தனை காலம்னு வேண்டாம், தினம் தினம் 54 இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். கிழக்கு அல்லது வடக்க பார்த்து உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம், யோகினி மந்திரம் அப்படின்னு சொல்லுவா. ஞான மகா ஜெகதாம்பா தான் இந்த மந்திரத்துடைய ஒரு வரி. ஓம் ஞான மகா ஜெகதாம்பா. இந்த மந்திரத்தை கண்ணை மூடி உட்காந்து மனசார திருப்ப 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 திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அவ்வளோ உன்னதமான சக்தி உங்களுக்கே ஆத்மார்த்தமாக சொல்லும்பொழுது நல்ல வித்தியாசம் உங்களுக்கே புரியும் தெரியும். ஆக இன்னைக்கு ஆன்மீக தகவலில் அற்புதமான அம்பிகைக்குண்டான மந்திரம் ஞானத்தையும் நம்மளுக்கு நல்ல ஒரு தெளிவையும் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான மந்திரத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வீக விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நன்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கை தொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோ கரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.